ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா ஸ்டோரிஸ். இப்போ பார்க்க போகிறது லவ் 020 எபிசோட் 27 and 28 தான். போன எபிசோடில் வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக எர்சிக்கு ஒரு டின்னர் ட்ரீட்டே கொடுத்துட்ருக்காங்க ஈரனும் நானாவும். ஆனால் இப்போ எர்சியும் விவியும் சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. யதார்த்தமாக தான் விவி அங்கே வர மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. ஸோ எர்சியும் அவங்க ரெண்டு பேத்துக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அட்லாஸ் ரெண்டு பேத்துக்கும் சொல்கிறா எர்சி, விவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ நீங்கள் என்ன நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு. ரொம்பவே காண்டான ஈரன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எர்சிக்கு கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணாம நல்லா கலாய்ச்சி விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல விவி டீமேட்காக ஃபுட் ஆர்டர் பண்றா. ஹோமி விசித்திரமா உட்கார்ந்துருக்கத பார்த்து டெலிவரி மேன், இவன் இங்க உட்கார்ந்துருக்கனால எனக்கு என்னமோ இந்த கம்பெனி மேலே டவுட் வருது, நீங்க எல்லாம் லீகல் பிசினஸ் அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் விவி எக்ஸ்பிளைன் பண்றா, எங்களோட கம்பெனி பியூரா லீகலானதுதான், இவர் கோடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. விவி நேகைக்காக ஃபுட் எடுத்துட்டு போகும்போதுதான் தெரிஞ்சது கோவும் நேகையும் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்பவே இன்வால்வா இருக்காங்கன்னு. புரிஞ்சுக்கிற விவி அங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கேம்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல அப்படின்னு கேக்குறாங்க டீம்மேட்ஸ் எல்லாம். டைம் கொஞ்சமா இருந்தாலும் நம்ம டார்கெட் டைம்களவே எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நேஹி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஷாங்காயில நடக்க போற டெமோ பிரசன்டேஷனுக்கு அவர் செலக்ட் பண்ண ஆள் எல்லாம் போறேன்னு இன்ஃபர்மேஷன் டீம்மேட்ஸ்க்கு கொடுக்கிறாரு. மீதி இருக்க டீம்மேட்ஸ்க்கு எல்லாம் ரெண்டு வாரம் லீவ் கொடுக்கறாரு நேஹி. பிரசன்டேஷனை பத்தி வேற ஏதாவது சஜஷன் இருக்கான்னு நேஹி கேட்கும் போது, அங்க இருக்க ஒருத்தர், எனக்கு பிரசன்டேஷனை பத்தி எந்த சஜஷனும் இல்ல, ஆனா நீங்க டீம் மீட்டிங்கா போகும்போது நல்ல ட்ரெஸ் வாங்கி ரெப்ரசென்ட் பண்ணணும் நம்ம கம்பெனி சேர்ந்து போறாங்க மீட்டிங்காக. அவங்க ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்கள அவங்களே புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ விவிய ஜட்ஜா கூப்பிட்டு, யார் இருக்கல ரொம்ப நல்லா இருக்கானு கேக்குறாங்க. விவிக்கு என்ன சொல்றதுன்னே புரியாம நிக்கிறான். அப்படி ஒரு பதில சொல்லலான்னு போகும்போது தான் எதிர்ச்சியா கோ சூட்டோட வந்து நிக்கிறத பாக்குறான். இருக்கல கோதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொல்றான். ஆனா கோ அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நேஹே கிட்ட, விவி கோ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காருல சூட்ல அப்படின்னு கேக்குறான். விவி சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காகவே நேஹே ஒரு புது சூட் எடுத்துட்டு ட்ரை பண்ண போறாரு. அது முக்கிய காரணம் கோவை ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டேன்றதுக்காக தான். நேஹே கோட் போட்டு வந்தோட்டி சுத்தமா அந்த அழகுல பிளாங்க் ஆயிடுறா விவி. நெக்ஸ்ட்ல ஏஷ்வாங் ஜின்சி கம்பெனி கால் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னேன் நேஹேவை நீங்க தோக்கடிக்க முடியாதுன்னு. ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் அவன் முடிச்சிட்டான்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறான். நேஹே நெக்ஸ்ட் டே பிரசன்டேஷனுக்காக அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல விவி அவளோட காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறனால அவளும் டாமெண்ட்ரிக்கு போறதுக்கு பேக் பண்ணி, அவங்க ரெண்டு பேரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பி போலான்னு ரெடி ஆகும் போதுதான் யதார்த்தமா அவங்க அப்பா அம்மா வராங்க. உங்க அப்பாவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்னாச்சோ அப்படின்ற கவலை எல்லாம் அவர் வராரு. அப்பதான் விவிய பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ரொம்ப மும்மரமா அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது நேஹோட அம்மா, உங்களுக்கு இப்ப இதுதான் முக்கியமா, மருமகளை பத்தி நீங்க எதுவுமே பேசலன்னு கேக்குறாங்க. விவி இந்த வீட்டுல அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. சோ நேஹோட அம்மா கேக்குறாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஓபன் மைண்டட் தான், ஆனா இன்னும் நீ காலேஜ் கூட கிராஜுவேட் ஆகல, அதுக்குள்ள நீ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கியான ஒரு சின்ன இஷ்யூவால விவி இங்க வந்தா, நான் அதுல இருந்து ஆபீஸ்ல தங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு எனக்கு டெமோ பிரசன்டேஷன் இருக்கனால நான் ஷாங்காய்க்கு போறேன், அதுக்காக தான் நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு வந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மாட்ட. இதை கேட்ட அவங்க அம்மா இப்பதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. சோ மலிபேட் இருக்கனால அவங்க அப்பா, நீ அவங்க லவ்க்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அப்போஸ் பண்றியான்னு கேட்டு ஆர்குமெண்ட் போயிட்டு ஆரம்பிச்சிருது அவங்க ரெண்டு பேத்துக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு விவியை பார்க்க கிச்சனுக்கு போறாரு நேஹி. விவி ரொம்பவே நர்வஸா இருக்கா, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த மாதிரி இருக்கு. ஆனா நேஹி நீ கவலைப்படாத, நான் ஏற்கனவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அவங்க கிட்டன்னு சொல்றான். ரெண்டு பேத்துக்கும்
எல்லாருக்கும் டீயை சர்வ் பண்ற விவி. அப்பதான் நேஹேயோட அம்மா உன் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சேன், ரொம்பவே நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்க. விவி ஏன் இங்க வந்திருக்கான்ற காரணத்தை சொல்லும் போது நேஹே ஏற்கனவே எங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், நீ கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. நேஹே எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, சோ நீங்க விவிய போய் டிரா பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. சோ விவிய டிரா பண்றதுக்காக நேஹேயோட அப்பா அம்மா வராங்க. அது த டாக் ஆஃப் த டவுனாவும் மாறுது. இதை கேள்விப்படுற அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மேல இருந்து கீழே ஓடி வராங்க. எர்சி கேக்குறா, பொதுவா அப்பா அம்மா தான் வந்து டிரா பண்ணுவாங்க, உனக்கு என்ன மாமனார் மாமியார் வந்து டிரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிண்டல் பண்றா. நேசின்ல எர்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க விவி கிட்ட ஈரன் வந்து பேசிட்டு இருக்கான். என்னோட படிப்பண்ண அப்ராட்ல கண்டினியூ பண்ணான்னு பிளான் பண்ணிருக்கேன், உனக்கும் நேஹேக்கும் நிறைய ப்ராப்ளம் என்னால ஆயிருச்சு, அதெல்லாம் என்னோட இம்மேச்சுரிட்டினாலதான் நடந்துச்சு, ஐம் சாரி அப்படின்னு ஃபீல் பண்றா. உன்னை பார்த்து நிறைய விஷயத்துல நான் ஆச்சரியப்படுவேன், நேஹே கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு சின்சியரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்குதான் விவி சொல்றா, ஃப்ரெண்ட்ஷிப்ல சின்சியரிட்டி ரொம்பவே முக்கியம், நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்காக பண்றோம்னா கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, உனக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கன்னு நான் விஷ் பண்றேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல நேஹும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பென்டைம் கம்பெனிக்கு அவங்க கேமை பிரசென்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏஷ்வாங் ஏன் இப்படி பேக் அடிச்சான் அப்படின்னு குழப்பத்திலேயே எங் கேட்டுட்டு இருக்காரு நேஹேவ. பிரசன்டேஷனை கொடுக்க நேஹே கம்பெனில இருந்து மட்டும் வரல, ஜென்சி கம்பெனில இருந்தும் வந்திருக்காங்க. பிரசிடென்ட் ஃபேங் முன்னாடி ஜென்சி தான் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனை ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நேஹேயோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஜென்வே டெக்னாலஜி ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நேஹே கரெக்டா பிரசன்டேஷன் ஆரம்பிக்கும் போது அங்க இருக்க சர்வரை எடுத்துடுறாங்க, அவரால் பிரசன்டேஷனை ப்ரொசீட் பண்ண முடியல. பிரசிடென்ட் ஃபேனுக்கு ஜஸ்ட் 45 minutes தான் இருக்கு ஃபிளைட் ஏறதுக்கு, அதுக்குள்ள இந்த பிரசன்டேஷனை முடிக்கணும்ன்றனால ஜென்சியே இந்த பிரசன்டேஷனை நல்லா பண்ணிருக்கான் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க சார்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நேஹே தான் பயங்கர புத்திசாலியாச்சு, மிரர் சர்வர்னு ஒரு விஷயத்த புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கானே தெரியல. ஒரு வழியா நேஹே பிரசன்டேஷன வெளுத்து வாங்கிட்டாருன்னு சொல்லணும். ஹோமே அப்புறம் அவங்களும் சேர்ந்து பிரசன்டேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நேஹே கிட்ட ஜென்சி சைட்ல இருந்து நிறைய க்வெஸ்டின்ஸே வருது, ஒவ்வொன்றுத்துக்கும் கிளியரா ஆன்சர் பண்றாரு நேஹே. பிரசிடென்ட் ஃபென்னுக்கு நேஹேயோட பிரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சு போச்சு, அவரோட வேல்யூஸும் ஐடியாஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு. ரிசல்ட்ஸை கான்ஃபரன்ஸ் ஹால்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் வெளியில அமிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போக போகுதுன்றத டிஸ்கஸ் பண்றாங்க. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்காக ஃபென் கூட எல்லாரும் வந்திருக்காங்க. நான் இப்போ அவசரமாக யூஎஸ் கிளம்பிட்டு இருக்கேன், ஸோ கண்டிப்பாக வந்தோட்டி கான்ட்ராக்டை சைன் பண்ணிடலான்னு நேஹேக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. ஜென்சி அட்லாஸ் டேரக்டர் நேஹே கிட்ட வந்து தன்னோட தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜென்சி அவங்க டீம்மேட்ஸ் கூட போகும்போது அவனே அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறான், நீங்கள் தோத்துட்டோன்னு வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறான். ஜென்சியோட டீமில் இருந்தவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது தான் லீ இல்லைன்றதை உணர்றான். மிஸ்டர் லீ ஜென்சியோட அப்பாக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நேஹே தான் வின் பண்ணான்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது இல்லாம அவரு மிரர் சர்வர்னு ஒரு விஷயத்த வச்சிருந்திருக்கான், அதனாலதான் எங்களால எதுவுமே பண்ண முடியல பிளான் படி, அது மட்டும் இல்லாம நமக்கு சப்போர்ட் பண்ணவனும் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் ஜென்சி காதல கேட்டுறான். அப்போதான் ஜென்சிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பிசினஸ் ட்ரிக்ஸ் நடந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல நேஹே விவிய பாக்குறதுக்காக ப்ராஜெக்ட முடிச்ச சந்தோஷமான செய்திய சொல்றாரு. அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்றா. எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஹோமே இஷ்டத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா நேஹே தான் பில் கொடுக்க போறாருன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா நேஹே ஹோமே ரெண்டு புது வீடு வாங்கினால அவனோட ட்ரீட் பெண்டிங்ல இருக்கு, சோ நீ தான் பே பண்ணணும்னு சொல்லும் போது அவன் காண்டாயிடறான். நேஹே மாதிரி ஒரு ஈவிலான பர்சனை நான் பார்த்ததே இல்லைன்னு திட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். விவி ஏஷ்வாங்க பத்தி விசாரிக்கிறான் நேஹே கிட்ட. ஏஷ்வாங் ரிசைன் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த விவி கிட்ட சொல்லாரு. அப்போ அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானான்னு கேக்குறான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நேஹே கேட்கும் போதுதான் விவி எக்ஸ்பிளைன் பண்றான், நானும் எர்சியா ஒரு நாள் வெளியில போயிருக்கப்போ எதர்ச்சியா ஏஷ்வங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட பேசிட்டு இருந்த கவனிச்சேன், லேட்ரான் எர்சியோட ஆபீஸ்க்கு போகும்போது தான் தெரிஞ்சது அந்த ஸ்ட்ரேஞ்சர் வேற யாரும் இல்ல, ஜென்வி டெக்னாலஜியோட மேனேஜர்னு. இதை சொல்றதுக்காக உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனா உங்க எல்லாத்தோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு சொல்றான். நேயே ஏஷ்வங் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் என்னோட உலகமே, அவன் ஒரு ஆன்லைன் கேம்ஸ் டெவலப் பண்ணான், அதுதான் ஜென்சி ட்ரேட் சீக்ரெட்ஸ் ரெடிட்டு போயிட்டாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இந்த கம்பெனிலே ஜாயின் பண்ணேன், ஆனா இந்த கம்பெனியை பத்தி நான் எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல, என்ன ப்ரொக்ரெஷன் போயிட்டு இருக்குன்ற மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன்னு சொல்றான். ஸோ வேற வழி இல்லாம நேஹே அவனை தூக்குன எல்லா கதையும் சொல்லிடுறான். இதை பத்தி மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியுமான்னு விவி கேக்குறான். இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு விவிய லேட் ஆகுதுன்னு ஹாஸ்டல் கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹோமே வீடு பயங்கர டர்ட்டியா இருக்கு, ஆனாலும் ரிஸ்க் எடுத்து வாழ்றதுக்காக அங்க கோ வராரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹோமே கோவை அக்செப்ட் பண்ணி அங்க தங்க வைக்கிறாரா இல்லையாங்கிறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது மட்டும் இல்லாம தங்கன பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். பை பை.